ஹாய் நண்பா, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிக்டாக்ல வாட்ஸ்அப் சிட்டு செப்டி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நண்பா. இதுவரை நம்ம சேனலில் பார்க்கலாம், புதுசாக பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் நண்பா, அதை கிளிக் கொடுத்துட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட டிக்டாக் ஆப் வேணும் நண்பா. அதுக்கு ஆப் உங்கள்கிட்ட இல்லைனா ப்ளே ஸ்டோரில் இருக்குது நண்பா, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நெட்டு தேவை நண்பா, நெட் ஆன் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோனில். நான் பண்ணுற வீடியோ கடைசி ஒரு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்க நண்பா, அப்போ தான் நான் பண்ணுற வீடியோ உங்களுக்கு புரியும். ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் வரும் நண்பா. இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நண்பா 60 செகண்ட், 15 செகண்ட்ஸ், அது பக்கத்தில் ஃபோட்டோ டெம்ப்ளேட்ஸ்னு இருக்கு நண்பா, அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. அதை கிளிக் கொடுத்துட்டு இந்த மாதிரி தள்ளுங்க நண்பா சைடில். இந்த மாதிரி தள்ளினீங்கன்னா மை ஃபேவரட் சாங்னு வரும் நண்பா, அதில் கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபோட்டோஸ்னு இருக்கும், செலக்ட் ஃபோட்டோஸ் கொடுத்துக்கோங்க. மொபைலில் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக வருது நண்பா. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வரும் நண்பா, அதில் போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோஸ் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும் நண்பா. செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஓகேன்னு கேட்கும், அது ஓகே கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகுது நண்பா. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது மியூசிக் ஆட் பண்ணணுன்னா கீழே பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் இருக்கணும் நண்பா. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சர்ச்சுன்னு இருக்கணும் நண்பா, அதில் இந்த மாதிரி போய் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு நான் சும்மா கீழேருந்து சும்மா செலக்ட் பண்ணுறேன். இப்போது சைடில் இப்போ வந்து வந்துருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் கொடுங்க. ப்ளே ஆகும், ப்ளே கொடுத்துட்டு சைடில் பாக்ஸ் மாதிரி இருக்கணும் நண்பா, ரெட் கலர் பாக்ஸ் போட்டு அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லோடிங் ஆகணும் நண்பா. 100% லோட் ஆகணுன்னு சாங் வந்து வந்துடும் நண்பா. என் ஃபோனில் வந்து மியூசிக் வராது நண்பா, ஏன்னா காப்பிரைட் வரும், அதனால் வந்து நான் சைலண்ட்டாக வச்சுருக்கேன். அடுத்து இந்த வீடியோக்கு உங்களுக்கு ஏதாவது எஃபெக்ட்ஸ் போகணுன்னு நினச்சிங்கன்னா கீழே எஃபெக்ட்ஸ் இருக்கும் நண்பா, அதில் போய்ட்டு இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது நண்பா, அது ஏதாவது கிளிக் கொடுத்துட்டு மேலே சேவ் கொடுத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்னு இருக்கு நண்பா, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வரும் நண்பா. உங்களுக்கு உங்கள் கேலரிக்கு வந்து சேவ் ஆகும்னு நினச்சிங்கன்னா சேவ் டு ஆல்பம் கொடுத்துக்கோங்க. சேவ் டு ஆல்பம் கொடுத்துட்டு உங்களுக்கு எதாவது டைப் அடிக்கணும்னு நினச்சின்னா டைப் அடிச்சுட்டு போஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம டிக்டாக் வீடியோவில் போய் போஸ்ட் விடணும் நண்பா, அதுக்கப்புறம் நம்ம கேலரிலையும் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் போஸ்ட் வீடியோ டு இன்ஸ்டாகிராமில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், ஹலோ ஆப்பில் ஷேர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லேயும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் நண்பா. இப்போ போஸ்ட் கொடுத்தீங்கன்னா போஸ்ட் ஆகிடும் நண்பா. ஓகே நண்பா, நம்ம இந்த வீடியோ சூப்பராக எடிட் பண்ணி முடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் நண்பா, ஹேவ் எ நைஸ் டே.